மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் குறித்த முக்கிய தகவல்களை நம்முடன் நேரலையில் பகிர்ந்து கொள்கிறார் மத்திய குடிமைப்பணி அலுவலர் பால நாகேந்திரன். வணக்கம். 44வது சர்வதேச சதுரங்க ஒலிம்பியாட் போட்டி 10 சுற்றுகள் முடிவடைந்து கடைசி சுற்றுல வந்து நின்றுருக்கு. 10வது சுற்று எப்படி இருந்தது அப்படின்னா, இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு பின்னடைவு, ஒரு சுணக்கம் அப்படின்னு சொன்னாலும், 11வது சுற்றை இன்னும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விறுவிறுப்பை கொடுத்துருக்கு. என்னாச்சு அப்படின்னா, நேற்று 10வது சுற்றில் இந்தியா 2, நம்ம ஏற்கனவே டோர்னமெண்ட் ஃபேவரட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய 3 தமிழர்களை உள்ளடக்கிய இந்தியா 2 பலம் வாய்ந்த உஸ்பெகிஸ்தான் அணியோடு மோதியது. இதில் சொல்லத்தக்க ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு டீமுமே யங் டீம். இதில் என்னாச்சு, 8 ரவுண்டாக வின் பண்ணி 9வது ரவுண்டில் ட்ரா பண்ண நம்மளோட சூப்பர் ஸ்டார் குகேஷ் நேற்று அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சார். ஒரு வின்னிங் பொசிஷன், ஜெயிச்சிருவார், ஒரு அவரோட படையெடுப்பு ரொம்ப அழகாக இருக்குது, அவரோட பொசிஷன் ரொம்ப அழகாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு சிறிய நகர்வு, ஒரே ஒரு நகர்வு, அது நம்ம ஆப்ஜு தராவ் நோட்டர்பேக் அப்படின்ற 17 வயது வேர்ல்ட் ரேபிட் செஸ் சாம்பியன், உலக அதிவேக சதுரங்க சாம்பியன் அவர் உஸ்பெகிஸ்தானை சேர்ந்தவருக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு. சரி, குகேஷ் தோல்வியடைய நம்மளோட பிரக்னானந்தா வெற்றி அடைஞ்சு சமன் செஞ்சு வச்சார். இதன் பிறகு நிஹில் செரின் மற்றும் அதிபன் பாஸ்கரன் இவங்க ரெண்டு பேரும் போட்டியை ட்ரா செய்ய 2-2 அப்படின்னு இந்தியா 2 உஸ்பெகிஸ்தான் கூட பாயிண்டை ட்ரா பண்ணி 15 புள்ளிகள்லேருந்து 16 புள்ளிகளுக்கு போயிடுச்சு. அதே சமயம் உஸ்பெகிஸ்தான் 16 புள்ளிகள்லேருந்து 17 புள்ளிகளோடு போய் இன்னும் முதலிடத்தில் இருக்குது. 2வது இடத்துல அர்மேனியா 17 புள்ளிகளோடு இருக்க, 3வது இடத்துல இந்தியா 2, இந்தியா 1 அண்ட் அமெரிக்கா ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 11வது சுற்றில் இந்தியா 2 4-0 அப்படின்னு வின் பண்ணி அர்மேனியாவும் உஸ்பெகிஸ்தானும் தோல்வியடைந்தாலோ அல்லது ட்ரா செஞ்சாலோ மட்டுமே நமக்கு தங்கம் கிடைக்க வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்று வல்லுநர்களால் சொல்லப்படுகிறது. தவறியதா தங்கம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த 11வது சுற்றை நாம் அணுகவிருக்கிறோம். இந்தியா 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, கொஞ்சம் பின்னாலேயே இருந்து எல்லா ரவுண்ட்லேயும் ஒரு சாதாரணமான ஒரு வெற்றி, ட்ரா, ஒரு சில தோல்விகள் அப்படின்னு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டே வந்தவங்க அதிரடியாக கடைசியாக ஒரு 2-3 ரவுண்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இப்போ 4வது இடத்துல வந்து நின்னாங்க. இந்தியா 2க்கு அடுத்தது இந்தியா 1 தன்னோட இடத்த தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியா 2 ஜெர்மனியோட பலப்பரீட்சை நடத்த இந்தியா 1 யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட மோதவிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்தியா 2வோடு மோதிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் படுதோல்வி அடைந்த நிலையில் அதற்கு ஒரு ரிடெம்ஷனாக இந்த போட்டியை கருதி யூஎஸ் இந்தியா 1க்கு எதிராக வின் பண்ணுவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். ஒருவேளை இந்தியா 1 16 புள்ளிகள்லேருந்து 4-0 வின் பண்ணிட்டாங்கன்னா கண்டஸ்டேஷன் இன்னும் சூப்பராக இருக்கும், யாருக்கு கோல்டு யாருக்கு சில்வர்னு. ஆனால் இப்போதைய தகவல் அடிப்படையில் உஸ்பெகிஸ்தான் மற்றும் அர்மீனியா இவர்கள் இருவரில் ஒருவருக்கு தங்கம் பிரகாசமாக தெரிகிறது. இந்தியாவுக்கு ஒரு பதக்கம் உறுதி ஓப்பன் பிரிவில். சரி, இந்தியா 3 என்ன பண்ணுது அப்படின்னா, இந்தியா 3-ஐ பொறுத்த வரைக்கும் இன்றைய போட்டியானது ஒவ்வொரு வீரரும் தன்னோட ரேட்டிங்ஸ் ஏற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். நேற்று நடந்த போட்டியில் சேதுராமன் அதிர்ச்சி தோல்வியை அடைஞ்சார். ஆனால் அதை ஈடு செய்யும் விதமாக அபிமன்யு புராணிக் ஒரு அபார வெற்றி அடைஞ்சார். மீதம் போட்டியிட்ட இருவரும் போட்டியை சமன் செய்ய 2-2 இந்தியா 3 13 புள்ளிகளுடன் பதக்கப்பட்டியல்ல இடம்பெறுமா அப்படின்ற வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திருக்கு. என்னதான் இன்னைக்கு விளையாடினாலும் 2 புள்ளிகள் மட்டுமே கிடைச்சி 15 புள்ளிகள் வாங்க போறதுனால 3வது இடம் கிடைப்பது கடினம் என்று வல்லுநர்களால் சொல்லப்படுகிறது. பெண்கள் பிரிவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, தங்கம் உறுதி அப்படின்றதுல நமக்கு ஐயப்பாடு தேவையில்லை என்றே எதிர்பார்க்கலாம். இன்றைய போட்டியில் இந்தியா 1 டிரா செய்தாலே போதுமானது. ஆனால் அவர்கள் இருக்கக்கூடிய வேகத்தை பார்த்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்று நிறைய கருத்துக்கள் வலம் வருகிறது. நேற்று நடந்த போட்டியில் கூட பார்த்தீங்கன்னா, வைஷாலி ஆர் நம் தமிழகத்தை சேர்ந்தவர் மட்டும் டிரா செய்ய, மீதம் இருந்தவர்கள் வெற்றி அடைஞ்சு 3.5-1.5 அப்படின்ற தம்பிங் விக்டரியில் கசகஸ்தானை தோக்கடிச்சாங்க. இன்றைய போட்டியில் இந்தியா 1 யுனைடெட் ஸ்டேட்ஸை எதிர்கொள்ள போகுது. இந்தியா 1 17 புள்ளிகளோட முதலிடத்தில் இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. சோல் லீடர் அப்படின்னு சொல்லலாம் பெண்கள் பிரிவில். இந்தியா 2 என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நேற்று நமக்கு ஒரு தம்பிங் விக்டரி நெதர்லாண்டுக்கு எதிராக 3-1.
ஜஸ்ட் வந்திகா அகர்வால் தோல்வியடைய பத்மினி ராவத், திவ்யா தேஷ்முக் அண்ட் இந்த மீதி இருந்த மூணு பேருமே வெற்றியடைய 3-1 நெதர்லாந்தை தோக்கடிச்சுட்டு இப்போ 11வது சுற்றில் இந்தியா 6வது இடத்திலிருந்து தன்னை 3 இடங்களுக்குள் புகுத்தி கொள்வதற்கான முனைப்போட போட்டியிடவிருக்கிறது. இந்தியா 3 டாப் 10க்குள்ளே வந்தது இங்கே குறிப்பிடத்தக்கது. 10வது சுற்று முடிவில் பார்க்கும்போது 9வது இடத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான இந்தியா த்ரீ நேற்று நல்லாவே விளையாடுச்சுன்னு சொல்லலாம். 2.5-1.5 அப்படின்ற விக்டரியில் வின் பண்ணாங்க. நேத்து நந்திதா பி வெற்றியை பதிவு செய்தார், தமிழகத்தை சேர்ந்த வீராங்கனை. இதன் மூலமாக செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா தனது பாதத்தை நன்றாகவே பதித்திருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் நாம் பெரிதும் ஆவலோடு எதிர்பார்த்த இந்தியா 2-க்கான தங்கம் மட்டும் இன்னும் நமக்கு கேள்விக்குறியோடவே இருக்கிறது. பொறுத்திருந்து இன்னைக்கு 11வது சுற்றுல தான் பார்க்கணும். ஜெர்மனி சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஸ்ட்ராங் கிடையாது. உஸ்பெகிஸ்தான் மாதிரியோ, அர்மேனியா மாதிரியோ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் மாதிரியோ சொல்லிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. ஆனால் அவர்களும் 15 புள்ளிகளோடு 9வது இடத்தில் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒருவேளை அவர்கள் வெற்றியடைந்து 17 புள்ளிகளை பெறுவார்களே ஆனால் பதக்க கண்டென்ஷனுக்கு ஜெர்மனியும் போவாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற 11வது சுற்று முடிவில் பல பரிசுகள் இருக்கிறது. ஒருவேளை குழுவுக்கான பரிசு கிடைக்கலனாலும் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் ஒரு போர்டுக்கும் 3 பிரைஸ் இருக்குது. போர்டு 1, போர்டு 2, போர்டு 3, போர்டு 4. அதே மாதிரி ஸ்டைலிஷ் டீம் அப்படின்ற பிரைஸ் இருக்குது, ஸ்டைலிஷ் பிளேயர் அப்படின்ற டீம் இருக்குது, பிரைஸ் இருக்குது. இதில் உறுதியாக சொல்லணும்னா நமது சூப்பர் ஸ்டார் கூகேஷுக்கு நிச்சயம் ஒரு பிரைஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதை குறித்து வல்லுநர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கூகேஷோட கேம் வந்து கிட்டத்தட்ட கிராண்ட் மாஸ்டர் லெவலில் இருக்குது. அதே மாதிரி வைஷாலி ஆரோட மூவ்ஸ் ஒன்றுமே கிராண்ட் மாஸ்டர் லெவலில் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால வரக்கூடிய உலக செஸ் சாம்பியன் போட்டிகளில் இன்னும் 3-4 வருடங்களில் இந்தியாவின் ஆதிக்கம் மீண்டும் வெளிப்பட துவங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் 11வது சுற்று முடிவுகள் என்ன என்பதை நாளை தெரிவிக்கிறோம். வணக்கம்.